அடே மாப்பிள்ள, பொது இடத்துக்கு வரும்போது தம்பியை படுக்க வச்சிட்டு வாயா, அப்படி இல்லையா உள்ள ஜட்டி போட்டு வா. இந்த மாதிரி திருமணத்தில் நடந்த சில முரட்டு சம்பவங்களை தான் இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம ட்ரோல் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா மணப்பெண்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லனா மன மேடையிலே கூட நீங்க கல்யாணத்தை நிறுத்தலாம், அதுவும் இந்த மாதிரி. என்னடா கல்யாண மேடையிலே அக்காக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தப்பா நினைக்காதீங்க, எல்லாமே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அக்காவோட ஆக்டிங் தான். நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். யாருங்க இந்த குழந்தைக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டது? அட நீங்க வேறங்க, இவர் தான் மாப்பிள்ள. அடி என்னடா இது, என்னடா நடக்குது இங்க? நாங்களா ஸ்கூல் லீவ்ல கிரிக்கெட் விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், அல்லாங்குழி விளையாடுவோம், ஏன் ஓடி பிடிச்சு கூட விளையாடி இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்க கல்யாணம் பண்ணி விளையாடிட்டு இருக்கானுங்க. நீ சம கியூட்டுடா, உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் புருஷன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்கிட்டயும் பயங்கரமா பந்தா காட்டிக்கலாம். எங்க ஊர்க்கா சொல்லு. இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் புருஷன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்கிட்டயும் பயங்கரமா பந்தா காட்டிக்கலாம். மர்க்கா சொல்லு. இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் புருஷன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்கிட்டயும் பயங்கரமா பந்தா காட்டிக்கலாம். அத கேக்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். தாத்தா ஏற்கனவே கிளி செத்து போயிருக்கியா, அத மேற்கொண்டு சாவடிக்காதியா, வாயா போவோம். எங்க இது தெரியலீங்களா, இதாங்க வானவில்லு. எனக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் பிடிக்கும். அடி சிறப்பாடா, எங்க இதுல வாரியாவளோ வரும் இந்த காம பிசாஸ்களா, காம பிசாஸ்களா. ஆ மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்கப்பா. பொண்ணு மாப்பிள மேடையில உட்காருங்க. சரி பெரியவங்க சொல்றாங்களே அப்படின்னு மாப்பிள நம்பி மேடையில உட்கார்ந்தா சேர்த்து போயிட்டான்டா மாப்பிள்ளையா நடக்குதுங்க. இவனை பார்த்தா தெரியலையா குழந்தை திருமணம் தான். மூக்கு கிளன் முடிய முளைக்கல, அதுக்குள்ள கிளப்பிக்கிட்டா இது கிளப்பிக்கிட்டு செருப்பாடா. மாப்பிள்ள ஹைட் அதிகமா இருக்கிறதால பொண்ண ரெண்டு பேர் தூக்கி எப்படியோ ஒரு வழியா மாப்பிளைக்கு மாலையை போட்டாங்க. இப்போ மாப்பிள்ள ஹைட் கம்மியா இருக்காருல்ல, எப்படி பொண்ணுக்கு மாலையை போட்டாரு தெரியுமா? உன்ன பெத்தாலா இல்ல யானை கக்கிச்சாடா, நான் கேட்கவே கேட்க மாட்டேன். இருக்கிற பசங்க கல்யாணத்துல அழகழகான பொண்ணை பார்த்து தூக்கிட்டு போறானுங்க. அதே கல்யாணத்துல நம்ம 90 கிட்ஸ் பசங்களோட நிலைமைய பார்த்தா
சிம்பிளா கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு நீ இவ்வளவு சிம்பிளாவா? மாலையில புது டிரெஸ் இல்ல, அவன் பிச்சைக்காரன், ஊடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல, பிச்சைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறான். நீ அவன் கூட போய்க்கிறியாடி, இந்த ஊர் பக்கம் வந்தீங்க ரெண்டு பேரும் புலி 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 தான். இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறவங்களோட மைண்ட் வைஸ் என்னவா தெரியுமா இருக்கும்? கல்யாணத்துல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பதிலா பேசாம பல்லான படம் போட்டோ ஷூட் எடுக்கலாம் போல. அடிக்கிறாயா கிஷி, நம்ம விரதம் களைஞ்சிருமோ? மாப்பிள்ளைய தூக்கி டான்ஸ் ஆடுற ஓகே, பொண்ணை எதுக்குடா தூக்குன? அதுவும் கை எங்க வச்சிருக்கான் பாருங்க மக்களே. விஷயம் தெரியாத என்னங்கடா, மாப்பிள்ளைய பஸ்ட் நைட் முடிச்சு கையோட கூட்டு வந்துட்டீங்க போல. அப்பா மாப்பிள்ளை எப்படியும் பஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பாரு, அதை முன்கூட்டியே போட்டோ எடுத்து பொதுமக்களுக்கு காட்டுறதுல எங்க போட்டோகிராஃபர்ஸுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது. இதுல இருந்து என்ன தெரியுது, என்னையா தெரியுது? லவ்வரை ரூம் புக் பண்ணி கூட்டிட்டு போய் சம்பவம் பண்ற 2K நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தான். வெக்கம் கெட்டவனே, என்ன தாத்தா தலையில முடியே இல்ல? ஏமாந்தா தலையில மிளகா அரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, தாத்தா தலையில முடியல அப்படிங்கறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளைக்கு வைக்க வேண்டிய நலங்கு பூராத்தையும் தாத்தா மண்டியில அப்பி வச்சிருக்கீங்களேடா. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பத்தி விடுறாங்களா? என்னங்க கல்யாணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடாதன்னு சொன்னேனே, இப்ப பாருங்க. தம்பி வெட்டி விட்டுருவ.